நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்காக கத்துக் கொடுக்கிற டிஷ்ஷஸ் மட்டும் இல்லாம பல பிரபலங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச முகங்களை இந்த ஷோல உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். அதுபோல இன்னைக்கு நான் யாரை கூட்டின்னு வரலாம், இந்த ஷோல உங்க கூட யாரை வச்சு சமைக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த ஓப்பன் சேலஞ்ச் யார் வச்சது, யாருக்கு வச்சதுன்னு பார்க்கலாமா? ஐம் சரண்யா ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீனிவாஸோட டாட்டர். எங்க அப்பா இதுவரைக்கும் ஒரு தடவை கூட நான் கிச்சன்ல போய் பார்த்ததே இல்லை. ஸோ அப்பா குக்கிங் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. மேபி காலேஜ் டேஸ்ல குக் பண்ணியிருக்கலாம், பட் என் முன்னாடி குக் பண்ணதான் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஐ ஓப்பன்லி சேலஞ்ச் ஹிம் டு மேக் அ டிஷ் ஃபார் மீ ஹியர் இன் திஸ் கிச்சன். பார்த்தீங்கல்ல சிங்கர் ஸ்ரீனிவாஸ், உடைய டாட்டர் சரண்யா அவங்க அப்பாக்காக ஒரு சேலஞ்ச் வச்சிருக்காங்க. அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு கிச்சன் பக்கமே வராத மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து எப்படி சமைக்க போகிறாங்க, அவங்க டாட்டரோட சேலஞ்சை நிறைவேற்ற போகிறாரான்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் வெல்கம் டு சமையல் சமையல். கிரேட் ஆனர் டு ஹேவ் யூ ஆன் த ஷோ சார். தேங்க் யூ சார். நீங்கள் ஒரு மாபெரும் பாடகர், இந்த வாய்ஸ் வச்சு பல பேருக்கு நீங்கள் சந்தோஷம் கொடுத்துருக்கீங்க. ரியலி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் த ஷோ. தேங்க் யூ சார். குரலை கேட்டு எப்படி நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க நம்ம சமையல். நம்ம சமையல் கண்டிப்பாக people say the way to a man's heart is through his stomach. So na unga daughter odiye open challenge paatha. So she has literally challenged you. Enga appa idu varaikku kitchen pakkame ponadilla, enakkaga avaru oru dish samachi kaatnu sonnanga illa enakku ungala nanacha than paridhavam irukena ena avanga sonnadhu correct because na kitchen enakku kitchen ku enakku sambandhame kedaadu. You have never gone to the kitchen? Never gone to the kitchen. You passed through the kitchen maybe. As a cooking experiment? Nothing. Never? I'll tell you, na Ahmedabad la konja naal irundhen. Okay. Appo vandu kaalaiyila vandu breakfast ellame out veliyila da. Unga bachelor days la kuda neenga pannad illaya? Never. Da appo kuda even milk kuda I have not boiled. So I used to have the raw milk, whatever, pasteurized milk. Oh. Yeah, so just straight from the packet. So at least sila per idhukku munadi vandhavanga show la sudu thanni pannirukken coffee pannirukken nu sonnanga. No. So adanalu avanga I don't know. Neenga do you want to take this challenge? Of course I am ready. Na kandipa ungalukku kattu kudupen, don't worry. இல்ல சார், கஷ்டப்பட போறீங்க சார். நான் ஒரு ரொம்ப ஈஸியான சாலட் தான் உங்களுக்கு கத்து கொடுக்க போறேன். உங்க டாட்டர் ஐம் ஷூர் அவங்களும் ஒரு பிளேபேக் சிங்கரா வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஷீ இல் ஷுவர்லி பி ஹெல்த் கான்சியஸ். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். ஐம் கோன் டீச் யூ இன்டர்நேஷனல் சாலட் விச் இஸ் வெரி ஃபேமஸ், போச்ட் பேர் அண்ட் லெட்யூஸ் வித் கோட் சீஸ் அண்ட் வால்நட்ஸ். போச்ட் பேர் அண்ட் லெட்யூஸ். ஓகே. மோஸ்ட்லி லெட்யூஸ்ல ரேபிட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. இப்போ நிறைய மனுஷங்க தான் சாப்பிட்றாங்க, ரேபிட்ஸ்லாம் கிடைக்கிறது இல்லை. கம் லெட்ஸ் கோ டு தி கிச்சன். சங்கீத சம்பந்தப்பட்ட நிறைய ஷோஸ் உங்களை பார்த்துருக்கோம், நிறைய கச்சேரியில் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கீங்க, அந்த பெருமை எனக்கு தான். ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஐ ஃபீல் குட் பிகாஸ் யூ ஆர் தேர். டென்ஷனாக இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. இல்லை எனக்கு டென்ஷன் இல்லை, உங்களுக்கு தான் டென்ஷன் இருக்கணும். ஆக்சுவலி உங்களுக்கு யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியாது. உங்களுக்கு எதுவுமே தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. ஏதாவது தெரிஞ்சு வராங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். லேர்னபிலிட்டி கம்மி, நாலேஜ் ஜாஸ்தி நினச்சிப்பாங்க. ஸோ தெரியாதவங்க லேர்னபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும், ஸோ கற்றுப்பாங்க ஈஸியாக. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு டீச் யூ. உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ரொம்ப ஈஸி. நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சாலட் சொல்லிக் கொடுக்குறேன். இட்ஸ் கோன் பி அ வெரி சிம்பிள் சாலட். போச்ட் பேஸ் ஒரு வைனில், நான் ஆல்கோஹாலிக் வைனில் பேஸை போச் பண்ணி அதுக்கு கோட் சீஸ் போட்டு கிரன்ச்சி வால்நட். வாட் இஸ் கோட் சீஸ்? சீஸ் இஸ் மேட் வித் த கவ் மில்க் யூஷுவலி. ஓகே. அதே மாதிரி கோட் மில்க்ல பண்ற சீஸ் தான் கோட் சீஸ். சோ போச்ட் பேர் அதாவது பேரிக்கா, அந்த பேரை பேரிக்கா வந்து வைன்ல போச் பண்ணி அதை வைன்ல இருந்து ரிமூவ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி அது மேல சீஸ் எல்லாம் போட்டு வி கோயிங் டு மேக் அ சாலட். சோ அதான் இன்னைக்கு நான் பண்ண போறேன். சோ நான் அடுப்பு பத்த வைக்க போறேன். ஐ லைக் தட். அதான் நான் பண்ண போறேன்னு சொல்றேன். ஐ அம் சோ ஹாப்பி. நான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரொம்ப ஈஸியான ஸ்டெப், அடுப்பு பத்த வைக்கிறது நான் பண்ணிடுறேன். நீங்க இதுக்காக எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணனும். I am a die-hard Raja Sir fan. I know that. என் வைஃப்க்கு ரொம்ப ஃபேவரட் சாங் ராஜா சார்ல, ரொம்ப ஃபேவரட் சாங். எந்த டைம்ல இருந்தாலும் எழுந்திரிச்சு உட்காந்து கேட்குற பாட்டு வந்து பனிவிழும் மலர்வனம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிமரம். ஏஹே இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனிமரம்.
பனி விழும் மலர்வனம் பனி விழும் மலர்வனம் பனி விழும் மலர்வனம் thank you honored sincerely honored. I was sore throat இல்ல இந்த இந்த சோர் த்ரோட் வச்சு எங்களுக்காக பாடினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ நான் உங்களுக்கு நிஜமாக அடுத்த வாட்டி இந்த ஷோலேருந்து வெளியில் போன பிறகு கண்டிப்பாக பண்ணக்கூடிய லெவலுக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். பிகாஸ் அந்த அளவுக்கு இது ஈஸியான ஒரு ஒரு டிஷ். சாலட் வந்து இதெல்லாம் அடுப்பெல்லாம் பத்த வகை கிணந்து இப்போ தான் தெரியுது எனக்கு. சாலடுக்கு நீங்கள் வந்து இது வாட்டர் யா ஸோ ஐ கெப் இங்கே பேர்ஸ் We'll cut these pears. Right. இத நான் இது மாதிரி கட் பண்றேன். So if you can do it, try. First time உங்க லைஃப்ல கத்தியை புடிச்சு கட் பண்ண போறீங்க. பயமா இருக்கு. கொஞ்சம் தூரமா வச்சீங்க பரவாயில்ல. ஆமாமா டெஃபினட்டா. I don't know. Oh my god. Good. Yeah. My god. இவ்ளோ போற சார். My wife does this extremely well. Oh, wonderful. Master cutter she. All that you remove. Yeah, you remove this. What, sir? No problem. Oh my God. அப்படி நான் பண்ணனா என் கையும் வந்துடும். So, நான் first வந்து தண்ணியை boil பண்றதுக்கு போட்டிருக்கேன். இதுக்கு வந்து we are going to use some cooking wine. இது வந்து ஒரு ரோஸ் வைன். இது வந்து non-alcoholic. This is edible wine. அது கூட கொஞ்சம் fruit vinegar. இந்த தண்ணி இப்போ பாயில் ஆயிட்டிருக்கு. ஓகே நான் போடணுமா? ஆமாம். உங்கள் கையில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் சுகர் போடுங்க. திஸ் இஸ் சம்திங் விச் ஐ கேன். நான் ஹோட்டல் போகும்போது நான் தானே சுகர் போட்டுவேன் என்னோட காஃபிக்கு. காஃபிக்கு யூ கேன் புட் சம் மோர். லிட்டில் மோர். யா. ஓ ஸோ யூ ஹேட் ஆட் சுகர். எஸ் ஸோ வாட் அந்த ஸ்வீட்னஸ் ரீடைன் பண்ணுறதுக்காக போருமா சார்? போதும் தாராளமாக போ. இதை மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே இது வெறும் வெறும் வெனிகரும் வைனும் மட்டும் போட்டால் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்காது. ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்டார் ஆனிஸ், இது வந்து ஸ்டார் ஆனிஸ், இது வந்து ஒரு ஸ்பைஸ் கரம் மசாலாவில் ஒரு ஒன் ஆஃப் தி இன்க்ரீடியன்ஸ் இது ஸ்டார் ஆனிஸ் இது இல்லை வெனிலா பாட். ஸோ அது மாதிரி ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் ஏதாவது கொடுக்கணும் இல்லைனா பேர் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும், ஒன்று ஒரு ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும். ஒரு 4 ஸ்டார் ஆனிஸ் இப்படி எடுத்து போடுங்க. 1, 2, 3 இப்படி க்ரஷ் பண்ணி போடுங்க. ஓ க்ரஷ் பண்ணி போடணுமா? அது நான் அப்படி க்ரஷ் பண்ணாமல் பரவாயில்ல நோ ப்ராப்ளம். இப்போ இந்த பேரை ரெக்கார்டிங் கம்மியா இருக்கிற டைம்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஒரு பாதி எடுத்து இதுல போடுங்க. பாதி எடுத்து ஆமா. நோ யூ கேன் டேக் இட் வித் போத் யுவர் ஹேண்ட்ஸ். லைக் தட். ஓகே தாராளமா எடுங்க போடுங்க. பியூட்டிஃபுல். இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் 2 பீஸ் போடுங்க. இது வந்து இந்த பர்టిక్యులர் டிஷ் நான் வந்து யூசுவலா பேரை வந்து பீல் பண்ணிட்டு அந்த பேரை பீல் பண்ண பிறகு நம்ம தண்ணியில் போட்டு பாயில் பண்ணுறது இட்ஸ் அ நார்மல் நாம். ஓகே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எவ்ரிபடி இஸ் வாண்டிங் டு ஈட் ஹெல்தி. அந்த ஸ்கின்ல இருக்கிற நியூட்ரிஷன் போயிடும், நீங்கள் பாயில் பண்ணி தண்ணியை எடுத்துட்டிங்கன்னா அதில் நியூட்ரிஷன் போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய சட்டம் பேசுகிறாங்க இப்போ இருக்கிறவங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் வி வில் டூ இட் வித் த ஸ்கின். ஸோ இது இது போச்சா வரும்போது இதில் ஒரு அபவுட் 250 ml போடுங்க. போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க ஏன்னா வா ஃப்ரூட் வினிகர் யா இது ஒரு இங்கே வர வரைக்கும் போடுங்க போதும். புட் லிட்டில் டூ மச். நோ நோ இட்ஸ் ஃபைன் பர்ஃபெக்ட்லி ஃபைன். இது நல்லா கொஞ்சம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் லெட் இட் சிம்மர். நான் இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன் அது கொஞ்சம் திக் ஆகிறதுக்கு. So now, if you can see on the vinegar and the wine, you can just smell it. Oh yeah. On the vinegar, adu kuda and the star anise oda flavor, and the berry kakulla and the flavors ella ulla povom. Okay, okay, okay. Idha vandu or lid vechi, we'll close it. Samayal Samayal with me, Venkateshwar. Neengal paathu kondirpadu, ungal vijay. Srinivas sir. இப்போ பியா நான் சொன்ன அந்த பேரிக்கா வந்து போச்சாயின்னு இருக்கு. இந்த சேலஞ்சை உங்ககிட்ட த்ரோ பண்ண உங்கள் டாட்டர் எங்கள் அப்பா ஒரு வாட்டியாவது ஒரு டிஷ் சமைச்சு நான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இட் இஸ் த ரைட் டைம் டு காலர் அண்ட் சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அவங்க அவங்க வாயால் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அவங்களும் நான் கிச்சன் பக்கம் போனது பார்த்தோம்ல
What challenge is she throwing at me? Yam pondati sonala seri idu okay I can accept it. Seri paapom varum. Kandipa kandipa. Let's welcome Saranya. Welcome welcome please come. Neenga challenge panna maari unga appa kitchen kulla kootnu vandachu. Thank you for that. Saranya first time kitchen la ipo dhaan paakuraanga la. I am better than him. Na much better. Yeah at least udutha neyad vetinga. Na at least adha pannuven. Adhum theriyadhu. Anamada vandhadhu appo kuda pannadilla. So, உங்க அப்பா வந்து உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் சாலட் பண்றாரு. ஓ மை காட். ஆக்சுவலா உங்க அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேரிக்காவ கட் பண்ணி பயந்து பயந்து வெட்டி பாத்தீங்களா? பார்த்தா அத வேற தண்ணில போட்டு தூரமா எல்லாம் போனார் தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி. சோ ஹவ் டு யூ ஃபீல் அபௌட் இட்? நம்ப முடியல. ஏன்னா வீட்டுக்குள்ள நான் கிச்சன்ல பார்த்ததே இல்ல. சோ இங்க அட்லீஸ்ட் இங்கயாவது வந்து ஏதாவது குக் பண்ணுவாரான்னு அதனால இந்த சவாலஞ்ச் நான் த்ரோ பண்ணேன். இங்க வந்து நீ குக் பண்ணு அப்ப பார்க்கலாம் அப்படினு. When I watch you, it's nice. It's interesting, but Anna, it's so difficult. It's well, not. It is not a joke. Sure, it's not a joke. Inniki, latest thing, world over, the best thing to de-stress is cooking. Lot of men who are multi-millionaires, peri-peri companies or the CEOs, na, avanga de-stressing ella vandu Miami mari engaya poittu. Ippa concept e vandu or kitchen studio hire pandranga. And the kitchen studio everything is there, including a professional chef. அவங்க கூட உட்கார்ந்துட்டு சமைக்கிறது டிஸ்ட்ரஸ் பண்றது இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இன் தி வேர்ல்ட் லுக் அட் தட் சோ இட்ஸ் ஹை டைம் குட் சோ உங்க அப்பா வந்துட்டாங்க வந்துட்டாரு பாதி process பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு கேரமலைஸ் வால்நட்ஸ் நிறைய பண்ண போறாங்க சோ நீங்க அதெல்லாம் உட்கார்ந்து யூ ஆர் கோயிங் டு வாட்ச் உங்க அப்பா சோ எக்ஸைட்டட் டு வாட்ச் ஓகே ப்ளீஸ் அந்த வைனோட फ्लेவர் அந்த பேர் அந்த ஆனி ஸ்டார் ஆனி சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுள்ள போயிட்டு அந்த சுகர் கூட சேர்ந்து அந்த பேர் வந்து நல்லா குக் ஆகுது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பாயில் ஆகி எவ்வளோ சாஃப்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த சாலடோட டெக்ஸ்டர்ஸ் டிஃபர் ஆகும் இது வந்து இப்போ நவ் யூ ஆர் ஒன்லி ட்ரீட்டிங் த பேர் ஆமாம் நத்திங் எல்ஸ் நத்திங் எல்ஸ் ஒன்லி த பேர் ஆல் திஸ் வில் ஜஸ்ட் கோ அவுட் எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம் எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம் ஆனால் அந்த பேருக்கு அது என்னெல்லாம் தேவையோ அது இழுத்துக்கும் அதெல்லாம் எழுத்துக்கும் ஆமாம் இழுத்துக்கும் வி ஆர் கோயிங் டு கூல் இட் டவுன் அண்ட் அதை வந்து பல விஷயங்கள் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆமாம் இப்போ வைல் இட் இஸ் பாயிலிங் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸி வே ஆஃப் கேரமலைசிங் வால்நட் பான் திஸ் இஸ் தி பான் எங்களுக்கு பானிங்னா ஸ்டீரியோ பானிங் தான் லெஃப்ட் ரைட் யுவர் டாட்டர் இஸ் வாட்சிங் யூ யா யா ஷீ நோஸ் வாட் ஸ்டீரியோ பானிங் இஸ் ஆல் அபௌட் அவளுக்கும் தெரியாது இதுதான் பான் இப்போதான் திஸ் இஸ் எ பான் ஓகே ஐ நோ யூ ஆல்சோ டோன்ட் நோ ஐ தட் வாஸ் வி ஆர் தி சேம் போட் ஐ அம் பெட்டர் ஐ அம் பெட்டர் ஐ அம் 2% பெட்டர் கண்டிப்பா கண்டிப்பா நான் கூட உன்ன சவாலஞ்ச் பண்ணா ஐ அம் வித் யூ சோ இதுதான் various lettuce ee veetukku va nareya lettuce inga vechirukom rocket lettuce nu solittu andha lettuce crush panni poda porom but adala pandrathukku munadi indha walnut crispy and crunchy aakkuradhukku adukku or coating kudukkuradhukku ipo sugar ah vandu caramelize panna porom so indha maari or kali pan la sugar ah potu we going to mix it adukku konjam summa or or 50 ml thanni oothunga poga ina indha sugar la neenga thanni potonne sugar melts அதுக்கப்புறமா அப்படியே அது வந்து இட் பிகம்ஸ் அ கேரமல் தட்ஸ் வாட் கேரமல் இஸ் எஸ் பிரவுன் சுகர் அதாவது நல்லா குக் பண்ணி பிரவுன் ஆக்கப்பட்ட சுகர் சிரப் தான் கேரமல் இப்போ இந்த இந்த சுகர் திஸ் ரிஃபைன்ட் சுகர் தட் நம்ம போட்டது இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்ங்கிறால நீங்கள் குடிக்கிற பால் யூஸ் பண்ணுற ஆயில் யூஸ் பண்ணுற சுகர் சாப்பிட்ற ரைஸ் இது எதுவுமே நல்லதில்லை உடம்புக்கு டூ யூ நோ தட் எவ்ரி திங் இஸ் ரிஃபைன் எல்லாத்துலேயுமே தேர் இஸ் ஸோ மச் ஆஃப் கெமிக்கல்ஸ் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து நம்மளால் எதையுமே விட முடியாத நிலைமை இருக்குன்னா எவ்ரி திங் ஹஸ் வித் சயின்ஸ் அதை கெமிக்கல்ஸ் போட்டு ப்யூரிஃபை பண்ணுறது ரீஃபைன் பண்ணுறது எல்லாத்துலேயுமே அடிட்டிவ்ஸ் இருக்குது இப்போ ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சூடாக ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும் அதான் லாஸ்ட் ரிசார்ட் அட்லீஸ்ட் டு டேக் அவே தி டாக்ஸின்ஸ் சோ தட்ஸ் வாட் ஐ திங்க் தி சைனீஸ் டு ல கிரீன் டீ லாட் ஆஃப் கிரீன் டீ கரெக்ட் எப்போ நம்ம டேஸ்ட்க்கு அடிமை ஆயிட்டோமோ அப்போ அதோட முடிச்சிடும் See, I'm cooking. Satya. See. My father actually caramelized panindirukanga sugar. Edhal pandirukke nee vaalkaila. Sir, na pandruven. Challenge mattum panna theriyudilla. Edhal pandirukke adhu. Pannuven. Amma help pannu. Party help pannu kitchen la. Ipo pathinga na it is slowly caramelizing. Light brown color vandhuchu. Lighter. So, adu appadiye dark brown aayi konjam gatti aagirundhuchu. Appo indha walnut neenga idhula pottu mix pannittu na oru bowl of ice water kudukku. Adhula appadiye adha shift pannidunga. ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹாட் டெம்பரேச்சரில் இருக்கிற அந்த கேரமலைஸ்டு சுகர் வந்து அந்த வால்நட் மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து இட் வில் மேக் இட் அ க்ரன்ச்சி ஒன் ஐஸ் வாட்டர்
ये பாருங்க இப்ப நல்ல ब्राउन கலர் ஆயிடுச்சு ஆயிடுதாயின் இருக்கு யா சோ யூ கேன் வாவ் ஒரு बोल ஐஸ் வாட்டர் வச்சிருக்கேன் ஆமா என்ன பண்ணனும் இப்ப இத mix பண்ணுங்க சரி ஆ கேரமலைஸ்ட் mix பண்ணுங்க நல்லா வாவ் யோ இதுதான் கேரமல் கஸ்டர்ட் கேரமல் யா எக்ஸாக்ட்லி 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 இவ்ளோ சுகரா சாப்பிடுறோம் நாங்க கேரமல் கஸ்டர்ட்ல அப்புறம் என்ன பண்ணனும் இந்த வால்நட் அதல போடுங்க வால்நட் அப்படியே போடணுமா அப்படியே போடுங்க ஃபுல்லா ஆ ஃபுல்லா போடுங்க ஓ மை காட் போடுங்க டோன்ட் பீ அஃப்ரேட் யா போட்டுட்டீங்களா சோ கேரமலைஸ் வால்நட் கேரமலைஸ் வால்நட் எக்ஸாக்ட்லி இப்போ இது வந்து இந்த இந்த கேரமல் வந்து இந்த வால்நட்ட நல்லா கோட்டிங் கொடுத்துருச்சு பரவாயில்லை என்னோட இது பரவாயில்லை என்னோட சோர் த்ரோட்டுக்கும் இந்த அந்த வைன் இன்ஃப்யூஸ்ட் ஸ்டீம் ஆ வா ரைட் இப்போ இது ஓனா எடுத்து ஸ்லோவா நீ ஜஸ்ட் புட் இட் இன் தி ஐஸ் வாட்டர் ஓ இப்ப பாத்தீங்கன்னா this was so crunchy yeah feels good இது வந்து வெனிலா ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்டா இட் இஸ் so tasty this caramelized walnuts oh that's how these things sometimes இது எப்படி இது பண்றாங்கன்னு think you know இதே வந்து நீங்க cashew nuts cashew nut la cashew nut la பண்ணலாம் பிரலாயன் you can just try this you can try one nice It's a crunchy, mild sweetness in there, or a walnut. So I made one caramelized walnut, and I've had it. Have you done anything in your life like that? I'll do. Saranya, your father ipo vande or a caramelized walnut panitaanga. Pears avare cut panni pottu blanch panitaanga, cook poochum panitaanga. Sorry. Adhu paathinga. So, idha cooking adventure. How interesting is it? எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்னு சொன்னீங்க உங்க அப்பாக்கு இன்னைக்கு பார்த்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் மாதிரி பேரிக்காலாம் வெட்டி போடுறாரு கேரமலைஸ் என்னாலே நம்ப முடியல அப்படி பண்ண வச்சிருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி இனிமே அவர் வீட்ல பண்ண வைக்கிறது உங்க வேலை இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா இது வந்து எவ்ரி வீக் பண்ண வைக்க போறோம் அது சாலட் யா நீங்க யூ ஆஸ் a professional நீங்களும் உங்க அப்பாவை தொடர்ந்து பின்னணி இசையில யூ ஆர் ஆல்சோ இன்டு சிங்கிங் நீங்களும் பாடகரா வந்திருக்கீங்க எங்களுக்காக உங்க அப்பா குக் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க அப்பா என்ன என்கரேஜ் பண்ற மாதிரி ஜஸ்ட் கேன் யூ சிங் a couple of lines எங்களுக்காக என்கரேஜ் பண்ற மாதிரியா அவருக்கு இல்ல அவருக்கு ராஜா சார் பிடிக்கும் ரொம்ப சோ சிங் ராஜா சார் ராஜா சார் மை ஃபேவரட் ராஜா சார் சாங் இஸ் காற்றில் என்னங்கிறது வாவ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சாங் கேன் ஐ ஹேவ் a couple of lines from that song sure. of your favorite song காற்றில் என்னங்க கீதம் காணாத ஒன்றை தேடுதே காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே அலை போல நினைவாக சில்லென்று வீசுமால நேர காற்றில் கீதம் காணாத ஒன்றை தேடுதே Thank you so much. Wow. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பேஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா போச்சாயிருக்கு இந்த சூடான திங்ஸை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பல நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுத்துறேன் நான் ஏதாவது கீழே போட்டு finished சோ நம்ம குக்கிங் பார்ட் இஸ் ஓவர் நீங்க வந்து பேர்ஸ் போச் பண்ணிட்டீங்க இப்போ வெறும் அசெம்பிளிங் தான் யூ ஜஸ்ட் கோட் அசெம்பிள் இட் ஓ தட்ஸ் இட் ஆமா இது பண்றதுக்கு அந்த சாலட்க்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் டு சம்திங் which will be interesting you're going to take a bunch of lettuce ஓகே அவ்வளவுதான் பண்ண போறோம் அவ்வளவுதான் எடுத்து சும்மா அப்படி கிரஷ் பண்ணி this also ice water ஆ கோல்ட் வாட்டர் சோ கிறிஸ்பியா இருக்கும் அந்த லெட்டியூஸ் ஓ ஓகே அது மாதிரி அது ஏன் இப்படி நீங்க கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணலாம் அதை கட்டிங் எல்லாம் எவ்வளவு பயந்தேன்னு பார்த்தேன் நீங்க ஸ்க்வீஸிங் இஸ் ஓகே ஸ்க்வீஸ் திஸ் ஐ ஹவ் டன் ஹேவ் யூ அங்க அங்க
இது இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இது பெப்பர் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் அது மேல ஸ்பிரிங்கிள் பண்ணி விட்டுருங்க யா பாத் ஹே யா யா தேர் வாவ் வாவ் லுக் அட் மீ லுக் அட் மீ எஸ் யூ ஆர் ஆல்மோஸ்ட் டன் யா அண்ட் தென் தி salt salt ஸ்பிரிங்கிள் இட் ஸ்பிரிங்கிள் கொஞ்சம் மோர் மோர் ब्लड प्रेशर மோர் ब्लड प्रेशर எஸ் இப்போ இந்த ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் ஃபுல் பெர்ஃபெக்ட் எனஃப் இது சும்மா ஒரு டில்ட் சும்மா ஒரு டேஸ்ட் எனஃப் பெர்ஃபெக்ட் இது ட்ரெஸ்ஸிங் னு சொல்றாங்க எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் தி ட்ரெஸ்ஸிங் இந்த ரெண்டையும் வெச்சு கோ டு மிக்ஸ் இட் நவ நாட் எ கிரேட் மிக்ஸர் see your dad I'm seeing நீங்க இப்படி இப்படி mix பண்ணி பாத்துるீங்க ஆமா இப்போ வந்து proper chef he is rocking இல்ல okay definitely இப்போ இந்த walnut அதல எடுத்து தள்ளி விட்டுருங்க walnut தள்ளி விட்டுமா தள்ளி விட்டு okay yeah enough 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 yes இப்போ நீங்க போஸ்ட் பண்ணி இருக்கிற pears இதுலயே வந்து கொஞ்சம் star anise seedலாம் இருக்கு you are just adding it this is goat cheese பாக்கறதுக்கு பன்னீர் மாதிரி இருக்கும் ஆமா சோ இத நீங்க just crush it எவ்வளவு பவுடர் பண்ண முடியுமோ அவ்வளவு அப்படி கிரஷ் பண்ணி போடுங்க யா 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 எக்ஸாக்ட்லி பெர்ஃபெக்ட் ஃபெட்டா சீஸ் கோ இது கோ இட் லுக்ஸ் சிமிலர் இட் லுக்ஸ் வெரி சிமிலர் ஆனா பட் ஃபெட்டா சீஸ் வந்து கோட் மில்க்ல பண்றது இல்ல இது வந்து கோட் மில்க்ல பண்ணா இது கோட் சீஸ் அவ்வளவுதான் ஃபெட்டா சீஸும் போடலாம் கிரீக் சாலட்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபெட்டா சீஸ் தான் போடுங்க ஃபெட்டா சீஸ் ஆனியன் ஸ்லைசஸ் ஆலிவ்ஸ் அதெல்லாம் கூட போடலாம் இது வந்து போஸ்ட் பேர் பேரோட ஃப்ளேவர் அந்த வைனோட ஃப்ளேவர் ಜಾಸ್ತಿ வரணும்ன்றதுக்காக நம்ம அதெல்லாம் போடணும் you are done sir over awesome இது ஃபுல்லா நீ தான் சாப்பிணும் yes done உங்க பொண்ணு கிட்ட கொண்டு போய் நீங்க கொடுக்க போறீங்க finito super that's it oh my god you done it super சரி சாப்பிடு நீ இது ஃபுல்லா சாப்பிணும் நீ I don't mind I eat it's this is health wow it's so healthy wow சமையல் சமையல் வித் மீ வெங்கடேஷ்வரன்